இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ப பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவின் சிந்தனையானது, அவர் பணியை நாம் தொடர, அவர் பணியை நாம் தொடர என்ற சிந்தனையோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நாட்டு மருத்துவர் ஒருவர் இருந்தார். அந்த பகுதியிலேயே அவர் மிகவும் பிரபலமான ஒரு நாட்டு வைத்தியர், மிகவும் கைராசிக்காரர் என்று அவரை பற்றி சொல்லுவார்கள். எனவே அந்த ஊரை சுற்றியுள்ள பல ஊர்களிலிருந்து, ஏன் பல மைல் தூரத்தில் இருந்து கூட அவரிடம் மருத்துவ உதவிகள் பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் அங்கே வருவது உண்டு. அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் அவர் அந்த எப்படி மருந்து கண்டுபிடிக்க வேண்டும், எந்த இலையை எப்படி செய்ய வேண்டும், எந்த வேரிலிருந்து எந்த மருந்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் விழா வாரியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மருந்துகள் எப்படி தயாரிப்பது, நாடி பிடித்து பார்ப்பது எப்படி என்று எல்லா காரியங்களையுமே அவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி பேச வேண்டும் வருகின்ற மக்களிடம் என்று கூட அவர் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். யாராவது ஒருவர் போய், மருத்துவர் ஐயா, என்ன மருந்து நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்வீர்களா என்று கேட்டால், அவர் சொல்லுவார், அதை சொன்னால் அது மருந்து வேலை செய்யாது என்று சொல்லிவிடுவார். அவர் சொல்லுகின்றவர் தன் பிள்ளைகளுக்கு மட்டுமே அவர் கற்றுக் கொடுத்து அவர்களை தனியாகவே மருத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை தயாரித்து விட்டார். குறிப்பிட்ட நாளில் அவர் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அந்த மருந்து மருத்துவம் செத்துவிடவில்லை அவரோடு, மாறாக அவருக்கு பின்னால் அவர் இரண்டு பிள்ளைகளும் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தி அந்த மருத்துவ சேவை செய்து வந்ததை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். இன்றைய விழா உணர்த்தும் செய்தியும் அதுதான். இன்றைய மூன்று வாசகங்களும் அதே செய்தித்தை நமக்கு கொடுக்கின்றது. இயேசு தான் வாழ்ந்த போதும், ஏன் இறந்து உயிர்த்த போதும், தன் சீடர்களோடு இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் இந்த பாடங்களை எல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். எல்லாம் கற்றுக் கொடுத்த பின் அவர் விண்ணுக்கு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாசகங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. பொதுவாக ஒருவர் ஒரு புதிய பொறுப்பில் பங்கெடுக்க போகிறார் என்று சொன்னால் அவருக்கு பயிற்சி கொடுக்கப்படும். பயிற்சி இல்லாமல் ஒரு பதவி ஏற்கின்றவர் எதையும் செய்வது கிடையாது. அவர் யாருடைய பதவிக்கு போகிறாரோ அவரிடமிருந்து ஒரு வாரமோ சில நாட்களோ எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்க இவர் கற்றுக்கொள்வார். அதன் பிறகுதான் அவர் அந்த பணியை நல்ல விதமாக செய்ய முடியும். மருத்துவ படிப்பு முடித்தவுடன் யாரும் உடனடியாகவே தலைமை மருத்துவராக நியமிக்கப்படுவது கிடையாது. மாறாக அவர் படித்து முடித்ததும் 6 மாதமோ 1 வருடமோ இந்த இன்டர்னெட் சொல்லக்கூடிய மருத்துவ பயிற்சி மேற்கொண்ட பிறகுதான் அவர்களை ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு கீழாக அவர்களை பணி செய்ய அனுமதி கொடுப்பார்கள். அதே போலத்தான் ஒரு பொறியியல் பட்டம் பெற்று நன்கு படித்திருந்தாலும் ஒரு பிரபலமான ஒரு என்ஜினியரிடம், ஒரு பொறியாளரிடம் ஒரு அப்ரண்டிஸ் ஆக 6 மாதமோ 1 வருடமோ அதற்கு மேலாக கூட கற்றுக்கொண்டு ஒரு தொழில்களை தெரிந்த பிறகுதான் அவர் தனியாக சுயமாக ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கின்றார். அதே போல வழக்குரைஞராக பணிபுரிய விரும்புகின்றவர் படித்து முடித்த பிறகு உடனடியாகவே எந்த ஒரு வழக்கையும் எடுத்து வாதாடுவது கிடையாது. மாறாக ஒரு பிரபலமான வழக்கறிஞரிடம் அவர் ஜூனியராக இளையவராக சேர்ந்து அவர் எப்படி வாதாடுகிறார், எப்படி மக்களை மடக்குகிறார், எப்படி கேள்வி கேட்கிறார் என்றெல்லாம் கற்றுக்கொள்வார். கற்றுக்கொண்டு தெளிந்த பிறகுதான் தாங்கள் சுயமாக ஒரு வழக்கை எடுத்து வாதாடக்கூடிய நிலைக்கு அவர்கள் வருகின்றார்கள். ஏன், குருவாக வருவது கூட எளிதான ஒரு காரியம் கிடையாது. 10 வருடங்கள், 12 வருடங்கள், ஏன் அதற்கும் மேலாக ஒருவரை தயாரிக்கின்றார்கள்.
அவ்வாறு அவர் 10 வருடமோ 12 வருடமோ அதற்கு மேலாகவோ படித்து சிறந்த மாணவராக வெளிவந்தாலும், கோல்டு மெடல் பெற்றிருந்தாலும், டிஸ்டிங்ஷன் வாங்கியிருந்தாலும், தத்துவியல், இறையியல், உளவியல் என்று எல்லா இயலும் படித்து அவர் வெளிவந்தாலும், வந்தவுடனே அவரை ஒரு பங்கின் குருவாக நியமிப்பது கிடையாது. மாறாக ஒரு பங்கில் துணை குருவாக, உதவி குருவாக அவரை நியமித்து எப்படி பங்கை நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்ட பிறகுதான் அவரை சில வருடங்களுக்கு பிறகு பங்கின் குருவாக நியமிக்கின்றார்கள். ஆந்திரியமான சகோதரனே, சகோதரியே, காரணம் அவர்களுக்கு அனுபவம் தேவை. வெறும் படிப்பு மட்டும் அந்த பதவியை அலங்கரிக்க முடியாது. படிப்போடு வாழ்க்கை பாடமும் தான் அவர்களை வழிநடத்தும். எனவேதான் எல்லா நிலைகளிலும் ஒரு பொறுப்பை எடுக்க இருக்கின்ற வேளையிலே அனுபவம் வாய்ந்த ஒருவர் கீழ் அவர்கள் பணியாற்றிய பிறகுதான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்றது. அதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் தன் சீடர்களுக்கு செய்கின்றார். அதைத்தான் இந்த வாசகங்களில் நாம் பார்க்கிறோம். இயேசு தன் சீடர்களுக்கு எல்லா பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்த பிறகு, அவர்களை பக்குவப்படுத்திய பிறகு, அவர் தன் பணியை அவர்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்புவதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அதாவது தன் சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புகிறார். இரண்டாவதாக, அவ்வாறு தன் சீடர்களை அனுப்புகின்ற போது அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, என்னென்ன அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு அவர் உணர்த்துகிறார், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். ஆக இறைவன் அவர்களை முழுமையாக தயாரித்த பிறகுதான் அந்த பணியை செய்வதற்காக தன் சீடர்களை அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் வாசகம் இயேசு விண்ணேற்றம் அடைந்த செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. தன் சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உயிர்த்த இயேசு கூறுவதை நற்செய்தியாளர் லூக்கா மிக தெளிவாக தன் மடலிலே எழுதி வைக்கிறார். திருத்தூதர் பணிகளே, இயேசு வெறுமனே விண்ணேற்றம் அடையவில்லை, மாறாக திருத்தூதர்கள் தூய ஆவியாரின் துணையோடு செய்ய வேண்டியதவற்றையெல்லாம் குறித்து அறிவுறுத்திய பிறகுதான் அவர் விண்ணேற்றம் போனார் என்று நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். மூன்றாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது, இயேசு துன்பிற்று இறந்து உயிர்த்த என்ற வார்த்தை இல்லை, உயிர்த்த பிறகு 40 நாட்கள் அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பிக்கிறார். இறை ஆட்சி என்றால் என்ன, அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் கற்பிக்கிறார். தான் உயிரோடு இருப்பதை சான்றுகளால் நிரூபிக்கின்றார். அதன் பிறகுதான் தந்தையின் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற காத்திருங்கள் என்று கூறுகின்றார். நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு இன்னும் சில நாட்களில் பெறுவீர்கள், அவ்வாறு பெறுகின்ற வரையிலும் நீங்கள் காத்திருங்கள் என்றும், அவர்கள் திருமுழுக்கு பெற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக அவர் கூறுவதை, விளக்கி கூறுவதை நாம் பார்க்கலாம் முதல் வாசகத்தில். மேலும் அவர் கூறுகின்றார், நீங்கள் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேலே சென்றார். அதுதான் அவர் கூறுகின்ற இறுதி வார்த்தையாக அமைகின்றார். எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லிய வண்ணம் அவர் மேலே எழும்பி போய்விடுகிறார். இயேசு தன் சீடர்களை அந்த 40 நாளும் நன்கு தயார்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்களுக்கு என்ன பணி என்பதை விளக்கி பயிற்சி கொடுத்த பிறகுதான் அவர் மேலே போனார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டாவது வசனத்திலே பவுலடியார் கூறுகிறார், இறைமகன் இயேசு தன் தந்தையின் திருவுளத்திற்கு அடிபணிந்து வாழ்ந்து அனைத்தையும் ஏற்றுக்கொண்டதால் இறைவன் அவருக்கு மகிமையான ஒரு இடத்தை விண்ணகத்தில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே வேளையில் அந்த கிறிஸ்து இயேசுவின் கட்டளைகளை நாமும் கீழ்ப்படிந்து நடந்து அவருக்கு மகிமை சேர்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் இறுதியில் நாமும் விண்ணுக்கு போவோம் என ஒரு நம்பிக்கையை, ஒரு எதிர்நோக்கை நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். ஆக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நாமும் கடைபிடித்து வாழ்ந்தால் மாத்திரமே
இயேசு எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரோ அதன் அடிப்படையில் வாழ்ந்தால் மாத்திரமே நமக்கும் அந்த விண்ணக மகிமை உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மோடு வாழுகின்ற பிற மனிதர்களிடம் தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் அன்புடன் தாங்கி ஒருவர் ஒருவரை அரவணைத்து சென்று எதிர்நோக்கோடு வாழும் பொழுது இறைவன் நம்மையும் விண்ணேற்படைய செய்து அந்த மகிமையான வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் என்ற செய்தியைத்தான் இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் எபேசு மக்களுக்கு எழுதிய மடலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். நற்செய்திக்கு வருகின்ற பொழுது இன்றைய நற்செய்தியானது இறைவன் இயேசுவின் இறுதி செய்தியாக அமைகின்றது. இன்றைய வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தி, இயேசு கிறிஸ்து மண்ணுலகை விட்டு வெண்ணுலகுக்கு செல்லுகின்ற வேளையிலே இறுதியாக தன் சீடர்களுக்கு கொடுக்கின்ற செய்திதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இந்த செய்தியோடு அவர் வண்ணக வாழ்வை முடித்துக் கொண்டு விண்ணகத்திற்கு போகிறார். அவ்வாறு போவதற்கு முன் இயேசு தன் சீடர்களுக்கு கொடுக்கின்ற சில வழிமுறைகள், அவ்வாறு வழிமுறைகளை கடைபிடித்தால் அவர்களுக்கு கிடைக்க இருக்கும் வாக்குறுதிகள், இறுதியாக விண்ணுக்கு போவதற்கு முன்னதாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துவிட்டு செல்லுகின்ற அந்த நிகழ்வுகளைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியாக பார்க்கிறோம். முதலாவதாக இயேசு விண்ணுலக மண்ணுலக வாழ்வின் இறுதியில் தான் எங்கிருந்து வந்தாரோ அங்கே மீண்டும் போய் தன் தந்தையோடு இணைவதற்காக திரும்பிச் செல்ல இருக்கின்றார். அங்கே தந்தையின் வலப்பக்கம் அவர் அமரவிருக்கின்றார் என்று நாம் விவிலியத்தின் அடிப்படையில் நாம் உறுதியாய் நம்புகிறோம். அதனைத்தான் நம்முடைய விசுவாச பிரமாணத்திலும் நாம் ஒவ்வொரு முறையும் தெளிவாக அதை உச்சரித்து நம்புகிறேன் என்று அறிக்கையிடுகிறோம். இது அவருடைய மகிமை வாழ்வை எடுத்து காட்டுகிறது. அவர் விண்ணுக்கும் சென்றாலும் அவர் நம்மோடு எப்போதும் இருந்து வழி நடத்துகின்றார். நம்மை விட்டு அவர் போவது கிடையாது. அவர் விண்ணுக்கு சென்றாலும் அவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறார், உடன் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின செய்தி 28 அதிகாரம் 20 வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார், இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன், என்னாலும் உங்களோடு இருப்பேன், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், நான் இங்கிருந்து விண்ணுலகு சென்றாலும் அங்கிருந்து உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம். அவர் வாக்குறுதி கொடுக்கின்றார், அங்கே இருந்து நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பராமரிக்கின்றார். இந்த விண்ணப்ப சமயத்தில் நமக்கு சில கடமைகளையும் அவர் விட்டுச் செல்வதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன கடமைகளை விண்ணுக்கு செல்லுகின்ற இயேசு கொடுத்து விட்டு போகிறார்? முதலாவதாக அவர் விட்டுச் செல்லுகின்ற கடமை என்னவென்றால், குறிப்பாக உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அவர் கூறுகின்றார். உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் அவருடைய நற்செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும் என்று உன்னதமான கட்டளையை கொடுத்து விட்டு போவதை நாம் பார்க்கலாம். அதைத்தான் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியிலே 15 அதிகாரம் 15 வசனத்திலே. இரண்டாவது கட்டளையாக நற்செய்தியை பறைசாற்றி உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது அவருக்கு சாட்சிகளாக இந்த பங்கில் மட்டுமல்ல, இந்த ஊரில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கடை எல்லை வரைக்கும் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்வதைத்தான் நாம் பார்க்கிறோம். முதலாவது வாசகம் அப்போஸ்தலர் பணி அதிகாரம் 1 வசனம் 8. மூன்றாவதாக, நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் என் சீடராக்குங்கள் என்று கூறுகின்றார். நான் எவ்வாறு உங்களை அழைத்தேனோ, என் சீடர்களாக மாற்றினேனோ, அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ, அதே போல நீங்களும் எல்லா இடத்துக்கும் சென்று எல்லா மக்கள் இனத்தாரையும், ஜாதி மதம் பார்க்காமல், மொழி இனம் பார்க்காமல், அழகு அறிவு பார்க்காமல், படிப்பு பதவி பார்க்காமல், எல்லா இனத்தாரையும், எல்லா மக்கள் இனத்தாரையும் என் சீடராக மாற்றிக் கொண்டு வாருங்கள் என்ற மூன்றாவது கட்டளையை நாம் பெற்றிருக்கிறோம் இயேசுவிடமிருந்து. பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி அனைவருக்கும் அறிவிக்கவும், அவருக்கு சாட்சிகளாக வாழவும்,
அவருக்காக சீடர்களை நாம் அழைத்து கொண்டு வரவும் கூடிய அந்த மூன்று உன்னதமான பணிகளை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அவர் விட்டு சென்றிருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு விளக்கி காட்டும். நாம் அவ்வாறு நற்செய்தியை ஆற்றும் போது என்ன நடக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே கூறுகிறார். நற்செய்தி பணிவாழ்வு என்பது ஒரு சாதாரண பணிவாழ்வு கிடையாது, ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை. அவ்வாறு சவாலான வாழ்க்கையை செய்கின்ற பொழுது அந்த நற்செய்தி பணியாளருக்கு என்னென்ன நடக்கலாம் என்பதை முன்கூட்டியே கூறுகின்ற அவர் கூறுகிறார். ஒருவேளை நான் நற்செய்தி அறிவிக்க போனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, என்னை நம்புவார்களா, என்னுடைய செய்தியை அவர்கள் நம்புவார்களா என்ற ஒரு கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது உனது கடமை கிடையாது. அறிவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த கேட்கின்ற மக்களுடைய செயலாக மாறிவிடும் என்ற ஒரு உண்மையை அவர் உணர்த்துகின்றார். என்ன கூறுகின்றார்? யார் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் எனவும், யார் அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். இன்னும் ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? அவர் அழைத்து அனுப்பி வைக்கின்ற நற்செய்தி பணியாளர்களுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும், அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அந்த நற்செய்தி பணியாளர்களுக்கு அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு நம்பிக்கை கொள்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் நடக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். அது நாம இருக்கலாம், நாம் அறிவிக்கின்ற பொழுது கேட்டு நம்புகின்ற மக்களாக இருக்கலாம். என்ன நடக்கும் அவர் வாழ்க்கையிலே? அவர் கூறுகின்றார், அவர்கள் அற்புதங்கள் செய்வார்கள். அதாவது அருள் காரியங்கள் பல செய்வார்கள், சில புதுமைகள் அவர்கள் செய்வார்கள். என்னென்ன புதுமைகள்? என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள், புதிய புதிய மொழிகளை பேசுவார்கள், பாம்புகளை தம் கையால் பிடிப்பார்கள். அதற்கு மேலாக அவர் கூறுகின்றார், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது என்று கூறுகின்ற கடவுள் அத்தோடு விட்டுவிடவில்லை. மேலும் அவர் கூறுகின்றார், உடல் நலமற்றவர்கள் மீது தங்கள் கைகளை வைத்து ஜெபிப்பார்களே ஆனால் அவர்கள் சுகம் பெறுவார்கள். ஆக நற்செய்தி பணியாளர்கள் ஆண்டோடு நற்செய்தி பணியை செய்ய போகின்ற பொழுது எவ்வளவு வரங்களை அவர்கள் கொடுத்து அனுப்புகின்றார். அது இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர் யாரையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கும் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த விண்ணப்ப விழா கொடுக்கும் செய்தி என்ன? முதலாவதாக, திருமுழுக்கு பெற்ற அனைவரும் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த தூதுவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதால் இந்த கடமையானது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே, காலம் காலமாக இதை குருக்கள் ஆயர்கள் துறவிகள் செய்வார்கள் என்று இல்லை. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை உங்கள் மீது சுமத்தப்பட்டதாகவே இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக அந்த மருத்துவர் யாருக்குமே கற்றுக் கொடுக்காமல் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததை போல அல்ல, மாறாக இறைவன் அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்குமே தன் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்றார், தன் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையையும் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த விதமான வித்தியாசமும் பார்க்காது. இரண்டாவதாக, இறைவன் நம்மை நற்செய்தி பணிக்காக அனுப்பிவிட்டு அவர் சும்மா இருப்பது கிடையாது. இந்த நற்செய்தி கூறுகிறது, ஆண்டவரும் அவர்களோடு உடன் இருந்து செயல்பட்டார். அப்படியானால் இறைவன் நம்மை தனிமையாக விடுவது கிடையாது. உடல் அளவிலே அவர் நம்மோடு இல்லாமல் வானகத்திலே இருந்தாலும் விண்ணிலே இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியைத்தான் அது நமக்கு கூறுகிறது. புனித அகுஸ்தினார் கூறுகின்றார், இயேசு உயிர்த்து விண்ணகத்தில் மகிமையான நிலையில் இருந்தாலும் அவருடைய உடலாகிய நாம் துன்புறும் போது அவரும் அந்த துன்பத்தில் பங்கெடுக்கிறார் என்ற ஒரு செய்தியை மிக தெளிவாக கூறுகின்றார். இதனைத்தானே பவுலடியார் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பவுலடியார் கிறிஸ்தவர்களை கொல்ல சென்ற பொழுது என்ன நடந்தது? அவர் கிறிஸ்துவை ஒருபோதும் தாக்கவில்லையே, கிறிஸ்தவர்களை தாக்கினார். இப்ப கிறிஸ்தவர்களை தாக்குகின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சவுலே சவுலே என்னையேன் துன்புறுத்துகின்றார். இப்ப இறைவன்
உயர்த்த இறைவன் விண்ணகத்திலே இருந்தாலும் தன்னுடைய சீடர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர் அங்கே இருந்து அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகிறார், துன்பத்தில் நமக்கு துணையாக இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, மன்னிப்பு, இரக்கம், மீட்பு போன்ற பண்புகளை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, வெறும் வாய் சொல்லால் மாத்திரமல்ல, அதை வாழ்ந்து காட்டக்கூடிய நிலையில் அவருடைய சீடர்களாக நாம் இருக்க வேண்டும். வாய் சொல்லால் மாத்திரமல்ல, வாழ்க்கையாலும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது என்றவர் கூறுகின்றார். நான்காவதாக, விண்ணேற்பு ஆண்டவர் தான் நமக்கு சக்தியும் உற்சாகமும் கொடுக்கின்ற மூல காரணமாக இருக்கின்றார். அவர் இல்லாமல் அவருடைய பணியை செய்ய முடியாது. அவருடைய பணியை செய்வதற்கு நமக்கு சக்தியும் உற்சாகமும் கொடுக்கின்ற மூல காரணியே ஆண்டவர் இயேசுதான் என்றால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, அவர் விண்ணகம் சென்றதால் நாமும் விண்ணுக்கு செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு முன்வைக்கிறது. அவர் விண்ணுக்கு சென்றதால் நமக்கும் விண்ணகம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கை நாம் முன்னால் வைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையை நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் உண்மையாக கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு வாழுகின்ற பொழுது விண்ணுக்கு செல்வார்கள், விண்ணகம் பரிசாக கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதரனே, சகோதரி, இயேசு நம்மோடு விண்ணுக்கு சென்றாலும் கூட இருந்து கரம் பிடித்து வழிநடத்துகின்றார் என்ற உணர்வோடு இயேசு கொடுத்த அந்த மூன்று முக்கியமான கட்டளைகளை நாம் கடைபிடித்து கிறிஸ்துவை உலகமெங்கும் அறிவிக்கவும் அவருக்கு சாட்சிகளாக திகழும் எல்லா இனத்தாரையும் சீடராக்கவும் அந்த கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டும் வாழும் கிறிஸ்துவாக வாழுகின்ற வேளையில் இறைவன் நம்முடைய துன்பத்திலும் துயரத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்திருந்தார். அப்பேற்பட்ட ஒரு வளமான வாழ்வு வாழ தேவையான வரத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த இந்த நாளிலே விண்ணுக்கு சென்ற ஆண்டவரை நோக்கி நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.